ஸோ பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா பாளையத்தை பற்றி பார்த்துருப்போம். அதை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கும் பிரதர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதே கெனலில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை, அப்புறம் வந்து கோம்பை, கண்ணி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் சொல்லுங்கள். சிப்பிப்பாறை கண்ணியும் பார்த்தீங்களா ரெண்டுமே வேறு வேறு ப்ரீடான்னு கேட்டிங்க, இல்லை ஒரே ப்ரீட் தான். ரெண்டுமே ஒன்றுங்களா? ஆமாம், ஒரே ப்ரீட் தான். சரி சரி சரி. கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக சிப்பிப்பாறை தான் வேணும், கண்ணி தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்களே, அது எப்படி? கலர் கலர் இதுக்காண்டி, கலர் ப்ரிஃபரேஷனுக்கு மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்களே தவிர. ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா இது புள்ளக்கண்ணி, இது செங்கண்ணி. செங்கண்ணி ஆ, இது ரெண்டுமே கண்ணி. ஆமாம், புள்ளக்கண்ணிங்கிறது எப்படி சொல்கிறோம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ள கலரில், கீரி புள்ள கலரில் அந்த கலர் இருக்கா? ஆமாம் ஆமாம். அதனால புள்ளக்கண்ணி, புள்ள மாடும்பாங்க. இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, செங்கல் கலர் கொஞ்சம். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கனால செங்கண்ணியே சொல்லுவோம். சோ இப்போ இந்த ரெண்டுக்கும் ஏதோ கரெக்டரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா? எதுவுமே டிஃபரன்ஸ் இருக்காது, கலர் தான் வேற. ஆமா, கலர் மட்டும் தான் வேற. சரி சரி. இப்போ இது பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்தது பெரிய பெரிய காம்பவுண்ட்லாம் தாண்டும். சோ அந்த மாதிரி கரெக்டர் உள்ளது தானா இது? நாய்கள் பொதுவாகவே இது வந்து வேட்டையின நாய்கள். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும், 6 அடி உயரம் வேலையாக இருந்தாலும் நின்ற இடத்துலேருந்து தாண்டக்கூடிய திறமைகள் இருக்குது. ஓஹோ, அதனால் வந்து இது தாண்டும், நாய் தாண்டாதுன்னு சொல்ல முடியாது. நாய் வேலி தாண்டும், வீட்டில் வளர்க்கும் போது அதோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கும். இப்போ கண்ணி சிப்பிப்பாறை ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பர்பஸ்க்காக வாங்குவாங்க? நம்மக்கிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஓஹோ, பக்கத்திலே வீடு இருக்கும், பக்கத்திலே தோட்டம் இருக்கும், கோழி புறா எல்லாமே வளர்ப்பாங்க. என்னதான் அவங்க சிசிடிவி கேமரா வச்சாலும் திருடர்களோட பிரச்சனைகளாக தான் இருக்கும். அதே மாதிரி பூனை, காட்டு பூனை, இந்த கீரி பிள்ளை, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். அப்போ இதை வந்து தவிர்க்கணும்னா இந்த கன்னி சிப்பிப்பாறை குணாதிசயமே பார்த்தீங்கன்னா வேற மிருகங்களை பார்த்தா பிடிக்காது இந்த நாய்களுக்கு. ஓஹோ, ஒரு முயல், ஒரு பன்னியை கூட அந்த காலத்தில் வேட்டையாடுதுன்னா அப்போ அதோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ இதெல்லாம் நீங்கள் வேட்டையாடுன்னு சொல்கிறீங்க, இது எப்படி ஒரு புறாவையோ கோழியோ பாதுகாக்கும்? நம்ம அது புறாவும் கோழியும் இது கூட குட்டியிலேருந்து அடாப்ட் ஆகி வளர்ந்துடும். ஓஹோ, புரியும். நம்ம பெரிய நாயாக நீங்கள் வந்து நாய்க்கு புறாவுக்கும் கோழிக்கும் பழக்கம் இல்லாத நாயை கொண்டு நீங்கள் கொண்டு உள்ளே விடும்போது என்ன ஆகும், அது புறாவை பிடிக்கும். கண்டிப்பாக குட்டியிலேருந்தே நீங்கள் 30 நாள் 40 நாள் குட்டியிலே புறா கூட வளர்க்கும் போது அது அடாப்ட் ஆயிரும். புதுசாக ஏதாவது வரும்போது தான் விடாது விடாது. ஓகே ஓகே. அப்போ வந்து பாம்பெல்லாம் இருந்துச்சுன்னா, ரெண்டு நாய்ஸ் இருந்துச்சுன்னா அத்தே போட்டுரும், பாம்பெல்லாம் கடிச்சு இதாகிடும், அப்பவே போட்டுரும். அந்த மாதிரி நானே என் கண் குண்ட என் இடத்துலயே நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ கண்ணி சிப்பிப்பாறை கோம்பை இதோடைய மெயின் குணாதிசயம்னா என்ன சொல்லுவீங்க? கண்ணி சிப்பிப்பாறை இதோட மெயின் குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, கண்ணி சிப்பிப்பாறைக்கு ஸ்பெஷலாக இதோட சைட் ஹவுண்டும்பாங்க. சைட் ஹவுண்டு? ஆமாம். இதோட பார்வை வந்து கூர்மையாக இருக்கும், கூர்மையான பார்வையாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோப்பத்திறமை, நல்ல ஒரு மோப்ப சக்தி உள்ள நாய்களாக இருக்கும். நம்ம இப்போ இங்கே ஃபாரஸ்ட்டில் கூட, இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஃபாரஸ்ட்டில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ராஜபாளையத்துக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. உங்கள் ஃபார்ம்லீங்களா? ஆமாம், இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. மினிமம் 50 ருபீஸ் ஒரு டாகுக்கு ஒரு நாளைக்கு நான் வைப்பேன். இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு பப்பி என்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு 30 நாள் 40 நாள் குட்டியாக வாங்கிட்டு போகிறீங்கன்னா, நான் ப்ராப்பராக டிவார்மிங், 21 டேஸில் டிவார்மிங் பண்ணி கொடுத்துருவேன். பப்பி டிபி பார்வோ டிஸ்டம்பருக்குள்ளே வேக்சின் போட்டு கொடுத்துருவேன். அவங்க கிட்டே போகணுன்னே பப்பியை வந்து ஒரு 10 to 15 டேஸ், நம்ம குழந்தைய கை குழந்தைய எப்படி பார்ப்போமோ அது மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்டே நல்லா அடாப்டிவாகவும் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும். இதே இது ஒரு 3 மாதம் குட்டியாக நான் வாங்கிட்டு போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை 6 மாதம் நாய் வேணும், எனக்கு 3 மாதம் மேலே நாய் வேணும்னா உங்கள்கிட்ட அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஒருவேளை மிஸ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு குட்டி வாங்க போகிறோன்னா அதோட பேரண்ட்ஸ் பார்க்கணும். பேரண்ட்ஸ் அவங்க ஒருவேளை வேற நம்மளை விட்டு வேற யார்ட்டையாவது வாங்க போகிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இல்லை காமிக்க முடியல, ஃபோட்டோஸ் மட்டும் காமிக்கிறாங்கன்னா ஃபோட்டோஸ்லேயே நமக்கு அப்போ இதுலேயும் சில திருமுள் இருக்கு. அப்போ ஃபோட்டோஸ்லேயே நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் அதோட மூஞ்சி வாக்கு. இப்போ இந்த குட்டி இருக்கு, இதை எடுத்து நம்ம இப்போ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட முக கூரை பார்த்தாலே தெரியும், சைடில் வச்சு பார்த்தா தெரியும், ஒட்டு ரோமமாக இருக்கும், வால் இழுத்து பார்த்தா தெரியும். ஸோ ஆமாம், காது நல்லா, பாதம்லாம் நல்லா பிராடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாமே லீனாக இருக்குது, பாதம் மட்டும் கொஞ்சம் பிராடாக இருக்குது. ஆமாம். ஸோ இதெல்லாம் இப்போ பிறந்து ஒரு 20 நாள் தான் இருக்கும், 18 நாள்லேருந்து 20 நாள் தான் இருக்கும். 20 நாள் தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம செல்ஃப் ஃபீட் எடுக்க வைக்கலாமா 20 நாள்லலாம்? இல்லை, அது மதர் ஃபீடிங்னா ஒரு 25 டேஸ் 30 டேஸ் கிட்டே போகும்போது நம்ம செல்ஃப் ஃபீட் எடுக்க வைக்கலாம். ஓஹோஹோ. இப்போ வந்து இதுக்கு வந்து 24 21 டேஸ், 18 நாள் சொன்னீங்களோ. ஓகே, இதுக்கு இப்போ டிவார்மிங்லாம் எப்போ பண்ணணும்? நம்ம டிவார்மிங் கரெக்டாக இன்னும் 2 to 3 டேஸில் நான் பண்ணணும், எம்டி ஸ்டொமக்கில் டிவார்மிங் பண்ணணும். ஸோ இப்போ கன்னி சிப்பி பார்லாம் மினிமம் ஹைட் எவ்வளோ, மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ?
மினிமம் பார்த்தீங்கன்னா 20-22 inches மினிமம் ஃபீமேல் டாக். மேல் டாக் மினிமம் பார்த்தீங்கன்னா 25 inches மேல். மேல் ஆமாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் 26-28 ஃபீமேல் மேக்ஸிமம். மேல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 29-31 inches வரை இருக்கும். இதில் வந்து ஹைட்டோட லென்த் டிஃபர் ஆகும். லென்த் ஓகே ஓகே. அது அப்போ தான் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி லென்த் டிஃபர் ஆகும். லென்த் வைஸும் நம்ம வந்து குவாலிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் எல்லா இது ராஜபாளையமாக இருக்கட்டும் சிப்பிப்பாறை கண்ணிக்கெல்லாம் ஒரே மாதிரியான ஃபுட்டு தானே கொடுக்குறீங்க? ஆமாம். அப்புறம் இது மட்டும் ஒரு மாதிரி லீனாகவே இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த நாய்கள் வந்து இப்படி தான் இருக்கும். சாப்பிட்றது கம்மியெல்லாம் சாப்பிடாது, நல்லா தான் சாப்பிடும். நல்லா சாப்பிடும். எவ்வளோ சாப்பிட்டாலும் இதோட உடல் வாகை அப்படி தான் நல்லா ஓட்டும். ஏன்னா இதோட கேரக்டர் குணாதிசயமே நல்லா ஓடக்கூடிய திறன் இருக்கிறது. உடம்பு இருந்துச்சுன்னா ஓட முடியாது. ஆமாம் ஆமாம். அதனால வந்து அதனால அதுக்கு இயற்கையாகவே இந்த லீனாக இருக்கு உடம்பு தான். ரோமம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒற்றோமமாக இருக்கும். முடி கையில் பிடிச்சாலும் முடி ஒட்ட கையில் பிடிக்க முடியாது. ஓ, அவ்வளோ சின்னதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு கம்மி தான் இல்லையா? கண்டிப்பாக நம்ம வந்து இதில் மாசத்தில் 2 times தான் குளிப்பாட்டுவோம். இல்லை வெயில் நேரத்தில் ஃபுல்லாக நினச்சி விட்ருவோம் நம்ம. ஏன்னா அவுந்து தெரிகிற நாய்னா குழி தோண்டி ஏதாவது நினல் பார்த்து பார்த்துக்கிடும். நம்ம இங்கே வந்து பண்ணைக்குள்ள ஃபென்சிங்குள்ளே போட்டு வளர்க்குற டாக், ஃபென்சிங்லாம் அவுந்து தெரிஞ்சாலும் அது தோண்டிக்கும். இருந்தாலும் நம்ம வெயில் நேரத்தில் எல்லா நாயும் நினச்சி விட்ருவோம். ஸோ கோம்பை நாயை பற்றி சொல்லுங்கண்ணா. கோம்பை பார்த்தீங்கன்னா இதோட சொல்லவே வேண்டாம், இது ஒரு தமிழ்நாட்டு ராட்வில்லர். ஆமாம், ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குது வந்ததுலேருந்தே. ஆமாம். ஸ்பெஷலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டிங் பர்பஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலேயோ தோட்டத்துலேயோ வந்து கார்டிங் பர்பஸ்க்கு வேணும். நாய் பார்க்க சாதாரணமாக எதாக இருக்குது, இது என்ன கார்டிங் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் வராமல் நீங்கள் இந்த நாயை தூட முடியாது. ஓ, அந்தளவுக்கு அக்ரெசிவ். ஆமாம், நான் கூட பார்த்தேன் வெளில வரும்போது ஃபஸ்ட்டு குலைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோம்பை நாய் தான். இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணி இருக்கட்டும், நீங்கள் அதில் சொன்ன ராஜபாளையம் இருக்கட்டும், பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இது கண்ணி ராஜபாளையம். ஏன்னா அதோட ஹைட்டு ராஜபாளையத்துக்கு அதோட கலரு. பட் கோம்பைங்கும் பார்க்கும்போது நம்ம சாதாரண நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது. அதை எப்படி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கோம்பை அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்லி பார்த்தீங்கன்னா இப்போது மக்களோட குவஸ்டின் என்னென்னா கோம்பையை பற்றி விஷயம் தெரியாதவங்க கேட்குறேன். தெருவிலேயே தான் அந்த செவலை கருவாயில் நாய் இருக்கா கோம்பை இல்லையான்னு கேட்குறேன். அதுக்கு பதில் என்னென்னா தெருவில் தெரிய காரணம் இப்போ வந்து ஒரு சில இப்போ கோம்பைங்கிற இனமே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம அது வந்து ஒரு செலக்டிவ்டாக நம்ம அதை வெளியில இருந்தால் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணி வெளியில் கொடுக்குறோம். அப்போ வந்து தெருவில் கோம்பனா இருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கு, ஆனால் கலப்பினமாக இருந்திருக்கு. அதை கலப்பினமாக இல்லாத நாய்களை நம்ம கலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதில் உள்ள டாக்ஸை வந்து ப்ரீட் பண்ணி கோம்பையோட பக்கா லைனேஜ் எடுக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து நான் இதே நீங்கள் சொல்கிற மாதிரி இதே கலரில் இருக்குது, ஆனால் அது கோம்பையான்னு கேட்டால் தெரியல ஒரிஜினல்னு கேட்டால். ஸோ அதனால் நம்ம இங்கே நீங்கள் வச்சுருக்கு எல்லாமே செலக்டிவ் தான். ஆமாம். அண்ட் ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது கோம்பையில். டேஞ்சராக ஒரு பேர். ஏன் அது அந்த அளவுக்கு சில இதுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது, இது வந்து அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் இல்லை. இது வந்து நாங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலை. ஓஹோ, அவ்வளோதான். ஆனால் வந்து நாங்கள் இல்லாத நேரம் நீங்கள் வந்து தொட முடியாது, அது நாங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களை தொட முடியாது. அந்த மாதிரி ட்ரெயின் வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ இதே இது நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் நான் எங்களை மாதிரி ஆள் இல்லாத நீங்கள் ஒரு 4 மட்டும் இருக்கீங்க, டெய்லி 2 வந்து போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணி உங்களை விடும். மற்றபடி வேறு யார் வந்தாலும் விடாது, பிடிச்சிக்கிடும். இப்போ வந்து கோம்பெல்லாம் எவ்வளோ நான் ஸ்டார்டிங் ஆகுது? 5000 தான் ஸ்டார்டிங். அதுவும் 5000 குவாலிட்டி பொறுத்து 10 above 15 மேலே வரைக்கும் சர்டிஃபிகேட் பொறுத்து கொடுக்குறேன். ஓகே ஓகே. இதுக்கு இப்போ கோம்பைக்குமே சர்டிஃபிகேட் இருக்கு. சில பேர் சர்டிஃபிகேட் ப்ரீட் தான் வேணுங்கிறாங்க கோம்பையில். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோம்பை வந்து நம்ம இராணுவத்தில் வந்து இங்கே வந்து 15 இங்கேயே வந்து நேரில் யூனிஃபார்மோடு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓ, அப்போ அதோட பெருமைகள், அதோட இது சாதாரண ஐயா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு வாங்கிட்டு போவாங்க? அதோட ஹிஸ்ட்ரி, அதோட குணாதிசயம் தெரிஞ்சனால தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் டாக் தான். கண்டிப்பாக பவர்ஃபுல் டாக் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப கோபமான டாகாகவும் இருக்கு போல இருக்கு. ரொம்ப வந்ததுலேருந்து ரொம்ப கோபமாகவே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படி நமக்கு வந்து வீட்டில் வளர்த்தா நம்ம கூட செட் ஆகிடும் இல்லைனா? இல்லை, நல்ல நம்ம கூட நல்லா அடாப்டிவ் டாக். ஸ்ட்ரேஞ்சரை வந்து ஒரு பார்வையிலேயே நிப்பாட்டக்கூடிய டாக். பார்வையிலேயே நிப்பாட்டிடுவோம். அதில் முளைக்கியோ தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. பார்த்தாலே போதும் நாள் நின்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லுக்கு லுக்கான ஸ்ட்ரேஞ்சரான டாக். ஆனால் மற்றபடி மெயின் சொல்கிறேன்,
மெயின்டனன்ஸ்லாம் பார்த்தா எப்போதும் நார்மல் தான், நார்மல் ரொம்ப நார்மல் தான். வாக்சின் டிவார்மிங் மட்டும் தான் மஸ்ட். நான் சொன்ன மாதிரி 21 நாளைக்கு ஒருக்கா வாக்சின், மாசத்துல ஒருக்கா கண்டிப்பா டிவார்மிங் பண்ணிரணும், வாக்சின் ப்ராப்பரா பண்ணிரணும். மத்தபடி எல்லாமே நார்மலான ஒரு இதுதான். நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் போக வேணாம். ஓகே ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க இதோட சைஸ் எப்படின்னா இந்த சைஸ் தான் இருக்குங்களா? மேக்ஸிமம் 24 to 26 இன்ச் தான். 26 இன்ச் தான் நார்மல் சைஸ் தான். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. பார்வை பார்வை அதோட தோரணை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நான் இங்கே உட்கார கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ராஜபாளையம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சிப்பிப்பாறை பார்த்தோம், கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தது வீடியோக்காக. ஆனால் இதுதான் ரொம்ப வந்து அக்ரெசிவாக குழச்சிக்கிட்டே இருக்குது, எனக்கும் பார்க்க பயமாக இருக்குது. இது மெயின்லாம் யாரெல்லாம் வாங்குறாங்க, யாரெல்லாம் விளக்கலாம் பார்த்தீங்கன்னா? நான் ஒன்றுமே செய்யாது நேரம் இப்படி வாங்கிக்கிறேன். என்ன சொல்லுங்க, நீங்களே பாருங்க நம்ம கன்னி சிப்பி பாறை இருக்கும் போது நீங்க சேர்ல உட்கார்ந்துருக்க விதம். ஆமா, இது வந்தோடனே உட்கார்ந்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்க வேண்டியதா உட்கார்ந்துருக்க விதம் வேற மாதிரி. அப்ப அதோட தோரணையும் அதோட பார்வையும் அதோட ஸ்டைலும் தான் அதுக்கு காரணம். ஆமா 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 ஆமா, கண்டிப்பா. அதோட சைஸ் கம்மியா இருந்தாலும் அதோட வீடியோ நல்லா கடுசா இருக்கும். ஆமா, சின்னதா இருந்தாலும் பயமா இருக்கு, மிரட்டுது நம்மளையே. ஓகேண்ணா, இப்போ வந்து இதை வந்து யாரெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல குழந்தைங்களை தனியா விட்டுட்டு வீட்டுக்கு வேலைக்கு போறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, தோட்டக்காவலுக்கு நினைக்கிறவங்க. ஓ, அந்த மாதிரி ஒரு பெரிய பங்களாவை கூட ஈஸியாக சொல்லிட்டோம். ஆமாம், அதாவது ஒரு ஒருத்தவங்க செக்யூர்டாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு பண்ணையோ இல்லை ஒரு வீட்டையோ. ஆமாம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இவங்களை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓ,